வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். யாழ்ப்பாணம் இலந்தை வனபதி ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலய முத்து சபைரத உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வேலனை வடக்கு இலந்தை வனபதி ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் முத்து சப்பர உற்சவமானது நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. கடந்த 17 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இவ்வுற்சவத்தின் 4 நாளான நேற்றைய தினம் முத்து சப்பர உற்சவம் நடைபெற்றது. எதிர்வரும் 25 திகதி சப்பை ரத உற்சவமும் 26 திகதி ரத உற்சவமும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து பிர்மண்டோப் ஐயப்பன் தேவஸ்தானத்தில் விநாயக சதுர்த்தி விசேட சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சுவிட்சர்லாந்து பிர்மண்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் விநாயக சதுர்த்தி விசேட சங்காபிஷேகம் தீபாராதனை உற்சவம் என்பன சிறப்பாக நடைபெற்றன. தேவஸ்தான குருசாமி தியாகராஜா மகேந்திரன் ஏற்பாட்டில் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ வரத நகுலேஸ்வர குருக்கள், சங்காபிஷேக பிரதம குரு சிவஸ்ரீ ஸ்ரீஹர சோமாஸ்கந்த குருக்கள் ஆகியோர் உற்சவத்தை நடத்தி வைத்தனர். தேவஸ்தான நிர்வாக சபையினர் அடியார்கள் பலரும் கலந்து விநாயக பெருமானை வழிபட்டனர். ஊரணி மாவடிப்பிள்ளையார் ஆலய பூங்காவன உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஊரணி மாவடி பிள்ளையார் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் பூங்காவன உற்சவம் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கடந்த 9 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இவ்வுற்சவத்தின் இறுதி நாள் உற்சவமான பூங்காவன உற்சவத்தில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.